يا ربي يا رحمن. شكرا يا رب، شكرا يا شكرا يا ربي، شكرا هديت قلبي، شكرا نورت دربي، شكرا شكرا يا ربي، شكرا يا ربي، شكرا هديت قلبي، شكرا. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய முழு உலகெங்கிலும் வாழக்கூடிய இலங்கையைச் சேர்ந்த நண்பர்களே, சகோதரர்களே, நாங்கள் அண்மையில் பதிவிட்டிருந்த மஸ்கெலியா சம்பந்தமான அந்த வீடியோ பதிவு சம்பந்தமான சில முக்கியமான விடயங்கள் அப்டேட்டுகளை உங்களுக்கு தருவதற்காகவே இந்த வீடியோவினை பதிவு செய்கின்றோம். உண்மையில் அந்த வீடியோவில் நாங்கள் குறிப்பிட்டது போல 325 மேற்பட்ட குடும்பங்களில் பெரும்பாலானோர் அங்கு கூலி வேலை செய்யக்கூடியவர்களாகவும், குறிப்பாக 100 மேற்பட்ட புதிதாக இஸ்லாத்தை தழுவிய சகோதரர்களை உள்ளடக்கிய குடும்பங்களாகவும், 60 மேற்பட்ட விதவை பெண்மணிகள் வாழக்கூடிய ஒரு ஊராகவும், பல குறைபாடுகள் இருக்கக்கூடிய ஒரு தக்கியா பள்ளிவாசலையும் நாங்கள் முன்வைத்து உங்களிடத்தில் உதவி கேட்டதின் அடிப்படையில் அல்லாஹ்வுடைய கிருபையினால் நீங்கள் அனைவரும் அதற்கு இதுவரை மும்முரமாக உதவி இருக்கின்றீர்கள். அல்ஹம்துலில்லா, இந்த ஏழை எளிய மக்களுக்காக உதவிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நாங்கள் அந்த மஸ்ஜித் சார்பிலும் ஒன் லெஸ்டர் சார்பிலும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜஸாகல்லாஹ் கைரன். அல்ஹம்துலில்லா, உண்மையில் அந்த மக்களுக்கு நீங்கள் அனைவரும் வழங்கிய உதவியின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 12 லட்சத்துக்கும் மேற்பட்ட தொகைகள் சேர்ந்தன. அவற்றில் குறிப்பாக ஒரு தனவந்தர் முன்வந்து முதற்கட்டமாக 2.5 லட்சம் வரை அவர் அனுப்பி, உடனடியாக அந்த வீடியோவில் கதைத்த 6 சகோதரர்களுக்கு தலா 10,000 ரூபாய் வீதம் கொடுக்குமாறும், மிகுதமாக உள்ள 95 குடும்பங்களுக்கு 2,000 வீதம் கொடுத்து உதவுமாறும் நிர்வாகத்தை கேட்டுக்கொண்டதன் பேரில் அதை உடனடியாக நிர்வாகம் சென்ற கிழமை அளவில் அதை நிறைவு செய்திருந்தது. அதன் பின்னர் அல்ஹம்துலில்லா இன்னும் ஒரு முறை அவர் ஒருவருடைய தொழில் துறவுகளுக்கு அவருக்கு 50,000 வரை உதவி செய்து, அவருடைய பிள்ளைகளின் மதர்சா கட்டணத்தை கூட 35,000 வரை கட்டி அந்த உதவிகளை வழங்கியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இன்னொருவருக்கு தன்னுடைய பாத்ரூம் வசதிகளை செய்து கொள்வதற்காக வேண்டி 60,000 தொகையை மீண்டும் ஒரு முறை அனுப்பி உதவியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் மாஷா அல்லான்னு சொல்லிக் கொள்ள வேண்டும், அந்த ஊரில் இருந்த அந்த சிறிய பள்ளிவாசல் பல குறைபாடுகளோடு கூரை ஒழுகக்கூடிய நிலைமைகளோடு இருந்த அந்த பள்ளிவாசலை கூட புனரமைப்பதற்காக நேற்று முன்தினம் 2 லட்சம் ரூபாவை மீண்டும் அனுப்பியுள்ளதாக கேள்விப்பட நேர்ந்தது. அந்த அமெரிக்காவில் உள்ள அந்த சகோதரர் செய்திருக்கின்ற இந்த உன்னதமான உதவிக்கு அந்த நபருக்கும் அவருடைய முழு சந்ததியினையும் அல்லாஹ் பொருந்தி கொள்ளட்டும். அதேவேளை அவர்களுக்கு உயர்தர சுவர்க்கத்தை அல்லாஹ் வழங்கட்டும் என்று நாங்கள் துவா செய்து கொள்வோம். அது மட்டுமில்லாமல் சகோதரர்களே, இன்னும் ஒரு சகோதரர் 1.5 லட்சம் ரூபாய் பணத்தை அனுப்பி உடனடியாக அவற்றை அந்த 60 விதவை பெண்களுக்கும் விநியோகிக்குமாறு கேட்டுக்கொண்டார். அதற்கிணங்க அந்த நிர்வாகம் உடனடியாக அதனையும் அந்த விதவை பெண்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். இது போன்று பலரும் பலதரப்பட்ட அமைப்பில் 50,000, 20,000, 5,000, 10,000 என்று பல சகோதரர்கள் முன்வந்து அந்த மக்களுடைய துன்பங்கள் துயரங்களை துடைப்பதற்காக அல்லாஹ்வின் பாதையில் உதவி செய்ததனால் அல்ஹம்துலில்லா இன்று ஓரளவு அந்த மக்களுடைய தேவைகள் நிறைவேறி கொண்டிருக்கின்றது. சுபஹானல்லாஹ், நீங்களும் செய்த அந்த ஷேர்களின் பரக்கத்தை பாருங்கள். அந்த மக்களுக்கு எவ்வளவு நல்ல விடயங்கள் நேர்ந்து கொண்டிருக்கின்றது. இனி இன்ஷா அல்லாஹ் மீதமாக இருக்கின்ற அந்த பணங்களையும் கூட அந்த நிர்வாகம் இன்னும் பல சகோதரர்கள் தங்களுடைய நன்கொடைகளையும் சதக்காக்களையும் தான தர்மங்களையும் வழங்கும் வரை சற்று காத்திருக்கிறது. போதுமான நிதி ஏற்பட்டதும் அதனை அவர்களுடைய ஊரில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு விநியோகிப்பதற்காக ஆர்வத்தோடு காத்திருக்கின்றது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, முடியுமான சகோதரர்கள், அவசரமாக அல்லாஹ்வின் பெயரால் இந்த ஏழை எளிய மக்களுக்கு உங்களால் முடிந்த தொகைகளை அவசரமாக முன்வந்து அனுப்பி வையுங்கள். அந்த துயரத்தில் உள்ள மக்களுடைய புன்னகைக்கு காரணமாக ஆகிக் கொள்ளுங்கள்.
அல்லாவை ரப்பாக ஏற்று நம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக பின்பற்றி நம் அனைவரையும் சகோதரர்களாக ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்துக்குள் நுழைந்து பல இன்னல்களையும் சவால்களையும் சந்தித்து கொண்டு மிகவும் சகிப்போடு வாழக்கூடிய அந்த ஏழை எளிய தோட்ட தொழிலாளர் மக்களுக்கும் அந்த ஊரில் உள்ள மிகவும் வறிய நிலையில் உள்ள மற்ற குடும்பங்களுக்கும் உங்களால் முடிந்த நன்கொடைகளையும் சதக்காக்களையும் அல்லாஹுடைய பெயரால் வழங்கி உதவுமாறு அன்பாக வேண்டிக் கொள்கின்றேன். இந்த பதிவோடு இணைக்கப்பட்டுள்ள லிங்க்குகளை பிரயோகித்து justgiving.com சென்று கூட உங்களால் நன்கொடைகளை வழங்கலாம். அந்த ஆன்லைன் வெப்சைட்டின் ஊடாக வழங்கக்கூடிய அனைத்து நிதிகளும் அந்த மஸ்ஜிதுடைய வங்கி கணக்கிற்கு அனுப்பி வைக்கப்பட்டு அவற்றை பொதுமக்களுடைய பார்வைக்காக டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்ட அந்த ரசீதுகளோடு இணைக்கப்பட்டு அதை ஒரு பதிவாக நாங்கள் இணைத்து வைத்திருப்போம். அல்லது நம் மஸ்கலிய ஹனஃபி ஜும்மா மஸ்ஜித் நிர்வாகத்தினுடன் தொடர்பு கொண்டு நேரடியாக அவர்களுடைய வங்கி கணக்கிற்கு அந்த மக்களுக்குரிய நன்கொடைகளையும் தான தர்மங்களையும் வழங்கி உதவுமாறு உங்கள் அனைவரையும் அன்பாக வேண்டிக் கொள்கின்றேன். ஒரு விதவை அல்லது ஒரு ஏழை எளிய மனிதனை கவனிப்பவர் அல்லாவின் பாதையில் போரிடுபவர் போலாவார். அல்லது அவர் இரவு முழுவதும் நின்று வணங்கி பகல் முழுவதும் நோன்பு நோக்கக்கூடிய கூலியை அடைந்தவர் போலாவார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக புகாரி ஷரீஃபில் ஒரு ஹதீஸ் பதிவாகி இருக்கின்றது. எனவே இது போன்ற மகத்தான பாக்கியங்களையும் அல்லாஹ்வுடைய அருளையும் பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக என்று கேட்டுக்கொண்டவனாக தொடர்ந்து அந்த மக்களுக்கு நம் லிங்கினை பிரயோகித்து அல்லது மஸ்ஜித் நிர்வாகத்தை தொடர்பு கொண்டு உதவி செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டவனாக இன்னும் குறைந்தபட்சம் இந்த வீடியோக்களை ஷேர் செய்வதன் மூலம் யாராவது ஒரு நபர் எங்கோ ஒரு மூலையிலிருந்து அந்த மனிதர்களுக்கு உதவி செய்யக்கூடியவராக மாறுவதற்கு நீங்கள் ஒரு காரணமாக ஆகி கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டவனாக உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி. ஜஸாகல்லா ஹைரன். ஒன்லெஸ்டருக்காக உங்கள் அன்பின் நஸ்ரின் நிசாம்தீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. شكراً يا ربي شكراً هديت قلبي شكراً نورت دربي شكراً شكراً يا ربي نور يا ربي دربي شكراً واستر يا ربي عيبي شكراً واغفر يا ربي ذنبي شكراً دوماً يا رب شكراً يا دايم مدى الزمان أكرمني بالإيمان واغفر لي يا منان دوما يا رب شكرا يا رب دايم مدى الزمان أكرمني بالإيمان واغفر لي يا منان يا ربي شكرا هديت قلبي شكرا نورت دربي شكرا شكرا يا ربي